வணக்கம் மக்களே, இன்றைய தகவலில் இந்தியாவுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ அந்த வங்கியோட ஏடிஎம் இயந்திரங்களை நாட்டில் பல்வேறு இடங்களில் நிறுவுவதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை உங்கள் இடத்துல வைக்கிறதுக்கான உரிமையை நீங்கள் பெறதின் மூலிமா மாதம் மாதம் ரூபாய் 50,000 வரை எளிதாக சம்பாதிக்கலாம்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வங்கி ஏடிஎம் இயந்திரங்களை உங்கள் இடத்துல வைக்க நீங்கள் என்ன செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க. பொதுவாக எந்த வங்கியும் அந்த வங்கியோட ஏடிஎம் இயந்திரத்தை வங்கி சார்பில் வைக்கிறது இல்லைங்க. அதற்காக தனியாக நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்கள் கூட வங்கி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு ஒப்பந்த முறையில் தான் ஏடிஎம் இயந்திரங்கள்லாம் அமைக்கிறாங்க. மேலும் எந்த வங்கியும் நம்மளை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்கள் இடத்துல ஏடிஎம் இயந்திரம் அமைக்கிறோன்னெலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்கணுங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் அவங்க நம்மளை நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்பாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அதிகம் கூடுற இடம், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், வணிக வளாகங்கள், கல்லூரிகள், தொழில் பட்டறைகள், இது மாதிரி இடங்களில் தான் அவங்க நம்மளை நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்பாங்க. இது மாதிரி ஏடிஎம் இயந்திரத்தை உங்கள் இடத்துல அமைக்கிறதுக்கு சில நிபந்தனைகளும் இருக்குதுங்க. அதில் முதல் நிபந்தனை, உங்ககிட்ட 50 முதல் 80 சதுர அடி இடம் இருக்க வேண்டுங்க. இந்த இடம் எளிதாக மக்கள் பார்வையில் படும் இடமாக இருக்க வேண்டுங்க. இந்த இடம் தரைதளத்தில் அமைந்திருக்க வேண்டும். மற்ற ஏடிஎம்களில் இருந்து 100 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். 24 மணி நேரமும் மின்சாரம் இருக்க வேண்டும். இது தவிர 1 கிலோவாட் மின் இணைப்பு, அதாவது பேட்டரி பேக்கப் கட்டாயமாக இருக்கணுங்க. ஏடிஎம் இருக்கும் இடத்தில் காங்கிரீட் தளம் இருக்க வேண்டும். மேலும் ஒரு நாளைக்கு 300க்கும் குறையாமல் பரிவர்த்தனைகள் செய்யும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும்னு நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, பான் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, முகவரி சான்று, ரேஷன் அட்டை, மின்சார கட்டண ரசீது, வங்கிக் கணக்கு மற்றும் பாஸ்புக், புகைப்படம், மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண், நிதி ஆவணங்கள். நிதி ஆவணங்களை பற்றி கீழே பார்க்கலாங்க. ஜிஎஸ்டிஎன், இது மாதிரி ஆவணங்கள்லாம் வந்து நம்ம சமர்ப்பிக்கணுங்க விண்ணப்பிக்கிறப்போ. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ பேங்கை போய் நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க. அப்படி இல்லைன்னா ரீஜினல் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குங்க, அதில் போய் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்கலாங்க. அப்படி இல்லைனா இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதற்காக நீங்கள் முதல்ல முதலீடு செய்யணுங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 2 லட்சம் பாதுகாப்பு தொகையாக வைக்கணுங்க. இது தவிர 3 லட்சம் ரூபாய் செயல்பாட்டு மூலதனமாக டெபாசிட் செய்யணுங்க. இந்த செயல்பாட்டு மூலதனம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இடத்துல ஏசி மாட்டுறது, ஏடிஎம் இயந்திரம் வைக்கிறது, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கேமரா மாட்டுறது, இதுக்காக நம்ம 3 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யணுங்க. மொத்தமாக 5 லட்சம் ரூபாய் இதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதில் லாபம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கும், அதாவது இந்த பணம் எடுக்கிறப்போ 8 ரூபாய் வந்து நமக்கு கமிஷனாக கிடைக்குங்க. பணமில்லா பரிவர்த்தனை, அதாவது இந்த பேலன்ஸ் செக் பண்ணுறது, ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபாய் கிடைக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் குடும்பத்தாரோடு பகிர்ந்துக்கோங்க. நன்றி.